வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகம் முழுவதும் ஜூன் 1 முதல் அமலுக்கு வரக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக கேஸ் சிலிண்டரின் விலை. ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் எல்பிஜி சிலிண்டரின் விலையில் மாற்றம் இருக்கும். கடந்த மார்ச் மாதம் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு 14 கிலோ வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களில் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஜூன் 1 கேஸ் சிலிண்டரின் விலையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என கூறப்படுகிறது. அடுத்ததாக தங்க ஹால்மார்க் விதிகள். தங்கத்தின் ஹால்மார்க் தொடர்பான புதிய விதிகள் ஜூன் 1 முதல் அமலுக்கு வருகிறது. நாடு முழுவதும் மே 31 முதல் தங்க நகைகள் மற்றும் கலைப்பொருட்களுக்கு ஹால்மார்க் கட்டாயமாக்கப்படும். கடந்த ஆண்டுதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் ஒரு முறை அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக மின்சார இருசக்கர வாகனங்களின் விலை. ஜூன் மாதத்தில் மின்சார இருசக்கர வாகனம் வாங்க நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஏனென்றால் தற்போது மானியம் குறைக்கப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவின்படி ஜூன் 1 பிறகு எலக்ட்ரிக் பைக் அல்லது ஸ்கூட்டர் வாங்கும்போது மானியம் குறைக்கப்பட்டுள்ளதால் 25 முதல் 30,000 ரூபாய் வரை கூடுதலாக செலவாகலாம் என கூறப்படுகிறது. அடுத்தபடியாக பேருந்து கட்டணம் ரத்து. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பேருந்துகளில் 3 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை, கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம். இதை தற்பொழுது 5 வயது வரை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து வெளியான சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் 5 வயது வரை கட்டணம் ரத்து செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 வயது முதல் 12 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர்களிடம் பாதி கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் தமிழ்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் புதிய மாற்றம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் மூலம் பண பரிவர்த்தனை செய்யலாம் என கூட்டுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த முறை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இந்த யூபிஐ வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது போன்ற அப்டேட் நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.